நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட நம்ம மெயின் கோயிலோட ஃப்ரண்ட் ஏஜு. அந்த சூரிய வெளிச்சம் படுறதுனால நமக்கு கிளியராக எடுக்க முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஃப்ரண்ட் ஏஜு. கொஞ்சம் லேட் ஆகும்போது கொஞ்சம் கிளியராக எடுக்கலாம். பின் அப்படியே நமக்கு இங்கே லெஃப்ட் பார்த்தோம்னா புத்தக நிலையம், அருங்காட்சியகம் மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா மியூசியம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் லாட்ஜுக்கு தான், இந்த ரூமுக்கு தான் கூடுதலாக சேல் ஆகிட்டுருக்குது, ஃபுல் லாட்ஜு. சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்கு உள்ளே போக போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப். இந்த காணிக்கை காட்சியகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்தர்களோட பல வேண்டுதல்கள் நிறைவேறினதால் அவங்க தங்கத்தில் வெள்ளியில் விலையுயர்ந்த பொருட்கள்னால் பல பொருட்களை உருவாக்கி அங்கே காணிக்க கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கிளாஸ் கூண்டுக்குள்ளே போட்டு நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க. இதை போய் நாங்கள்லாம் பார்த்தோம். பின்ன பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அதனால் நீங்கள் வேளாங்கண்ணி போனால் இதுக்குள்ளே போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா புத்தக நிலையம். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜபமாலைகள், புக்ஸுங்க, இன்னும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுருவங்கள், ஒவ்வொரு கடவுளுடைய சுருவங்களையும் இங்கே விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயும் போய் பாருங்கள். பல விதமான பொருட்கள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம், இல்லாட்டினா நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதி இல்லை, அதுலேயும் அதனால தான் அதை எடுக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கு ஆகும். இப்போ மதியான டைம் காட்டியும் திறக்கு கம்மியாக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கு ஆகிட்டுருக்கும். சரி, அந்த பிறகு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கோயிலுக்குள்ள பின்ன போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சர்ச்சோட லெஃப்ட் சைடு. சர்ச்சை சுற்றி நிறைய ஆளுங்க வந்துட்டும் போயிட்டுருக்காங்க. காரியம் ஒன்று சொல்கிறக்கில்ல, எல்லாம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பெரிய தேர் இதுக்குள்ளே தான் வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய தேர், இந்த பெரிய சட்டரக்குள்ளே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேருங்க நிறுத்துறக்குள்ள இடம் இதுதான். வாங்க, நம்ம அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேருங்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறக்குள்ள இடம். பார்த்தீங்கன்னா தேருங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க, ரெண்டு மூணு தேருங்க. சரி, நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக, நீட்டாக, சூப்பராகவே இருக்குது. அது பக்கத்துலேருந்து பார்க்குறத விட தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேயோ நம்ம வீட்டில் தாளுங்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வந்தால் நாங்கள் அப்படியே ரவுண்டாக இங்கே வேறு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம சித்தப்பா பார்த்திங்கன்னா நடந்து நடந்து மதியாகி அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. நம்ம அறுவிட்டு போகலாம். நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க, எனக்கு கூப்பிட்றாரு, ஃபோன் பண்ணுறாரு. என்ன எடுத்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறீ சும்மா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசைக்கு நம்ம காசு கொடுக்கறது, காணிக்கைகள் கொடுக்கறது, பின்ன காணிக்கை பொருட்கள் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட இடம் தான் இது. இங்கே தான் நம்ம அதை பற்றி வாங்கிக்கிறது கொடுக்கறது எல்லாம் இங்கே தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சர்ச்சில் மாதிரி ஒரு ஆள் டேபிள் உட்காந்துட்டு நம்ம கருத்துக்களை கேட்டு எழுதிட்டுருப்பாங்க, அது மாதிரி இங்கே பண்ண முடியாது. இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கருத்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க, பின்ன கூட ஃபார்ம் வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம் எடுத்து நம்ம ஊர் பேர் அட்ரஸ்லாம் எழுதிட்டு இந்த கருத்துக்கள் 30 கருத்துக்களோட நம்பரை நம்ம ஏது கருத்துக்களை நம்மளுதோ அதை நான் நம்பரை அதில் போட்டு அங்கே எழுதி கொடுக்கணும். என்னட்டு அவங்க வாங்கி அதை கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணி வச்சுக்குவாங்க, பின்னத்தான் அதை மாசில் வாசிப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா அதிகம் பேருக்கு தெரியாது. இன்னி போகிறவங்க கவனமாக பார்த்து அதை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பையன் வர்றான், நம்ம ஃபேமிலிகளாக வருது. இவளுக்கு வேண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம போல எத்தனை நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? வாங்க வாங்க வாங்க, இப்படியே போகலாம். வாங்க அப்படியே போகலாம் போகலாம். வாங்க நமக்கு இப்படியே போய் அந்த புறம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து போனோம்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். நடந்து வாங்க. எங்கே அவங்கள காணா? நடந்து வாங்க, உருண்டுட்டு வர்றீகோ. நடந்து வரைச்சா எல்லாம் உருண்டு வந்துட்டு இருக்கிறாகோ. பொண்ணு வேக நடா. இன்னி அடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே போகலதெங்கெல்லாம் இந்த பூங்கா இருக்குமே, அதை போய் பார்க்கலாம். வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. டைம் 4 மணி ஆயிடுச்சு, வெயில் அடிக்குது. நாங்கள் நீ ஒன்று ஒன்றா போய் பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, காரியம் இல்லை. இங்கே போகலாம். இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது பேக்ரவுண்ட். நல்ல ப்ளூவும் தென்னை மரங்கள் அடிபொலியாக இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரெயிட் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூவாக இருக்குது. அந்த ப்ளூ கலரு, அந்த தென்னை மரங்களுக்கும் சர்ச்சு பக்காவாக இருக்குது. எல்லாம் எல்லாம் அல்ஃபியா சூப்பராக இருக்குது. ஆ அங்கே ஒன்றுமே இல்லை, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அங்கெல்லாம் அடைச்சி நிறுத்தி வச்சுருக்கிறா, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அங்கே அடைச்சிருக்கிறது தெரியலையா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம்மா அடைச்சிருக்கிறத. சரி, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புறா ஐட்டங்கள், புறா புறா கிளி இந்த நம்ம வீட்டில் இருக்கிற கோழி லவ் பேர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளிங்களோ குருவிங்கோ இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அது பார்த்தீங்கன்னா எல்லாம் வலைக்குள்றதுனால நமக்கு ஃபோட்டோவில் கிளியராக வராது, வீடியோவில். சரி, ஒன்றானா நாங்கள் பெருசாக்கள் மாத்திரம் எடுத்து காணிக்கிறோம். இவர் வேறு துப்புட்டி போத்திக்கிட்டு மாருங்களுக்கு வீடியோ கிடையாது, துப்புட்டி போத்திக்கிட்டு அலும்பு பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அக்யூரியம் வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு மனசை, இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். முயல் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை எலி. சரி, நாங்கள் இதெல்லாம் ஒன்று இங்கே நிலை பறவைகள் பின்ன எலிகள் நில இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்தப்புறம் போகலாம். ஞானப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே அந்தப்புறம் போய் பார்க்கலாம். இங்கே விடு பண்ணு. உள்ள விட மாட்டாங்க, அப்படியே வந்தாச்சு. நாங்கள் அப்படியே நேர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 சைடும் சர்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச்சு, அப்படியே வந்தோம்னா நேர் ஆப்போசிட் வந்தால் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. சரி, நம்ம இந்த சர்ச்சை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாங்கள் அப்படியே போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடு பூங்கா பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வாத்துங்கள் இருக்குது.
இந்த பில்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ்மார்க்குள்ள ரூமுங்க. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா விசேஷங்களெல்லாம் வரும்போது கூடுதலான ஃபாதர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கான ரூமுங்க தான் இந்த பில்டிங்கு. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலே வேளாங்கண்ணியில் சர்ச்சு கட்டப்பட்ட இடம் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு பால்கார குடும்பத்திலேருந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு பண்ணையார் வீட்டுக்கு டெய்லி பால் கொண்டு போயிட்டு இருந்தாக அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான் அந்த பாலை கொண்டு போயிட்டுருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தடியில் வச்சு மாதா அவனுக்கு முன்னாடி வந்து அந்த பாலை மாதா கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பையனும் பாலை கொடுத்துட்டான். பின்ன பார்த்தீங்கன்னா இந்த பால் கொடுத்து இந்த மாதா குடிச்சிட்டு இவனுக்கு காய்ச்சி அழிச்சிட்டு போயிடுச்சு. இவன் இந்த பாலை மிச்ச பாலையும் எடுத்துகிட்டு பண்ணையார் வீட்டுக்கு போகும்போது பண்ணையார் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்தது. பால் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற பிரச்சனையும் பால் கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனையும் கேட்டு இந்த பையனை திட்டினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையார் திட்டி முடிஞ்சு போட்டு உள்ளே போய் வச்சிருக்க அந்த மிச்ச பாலை எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த பால் பார்த்திங்கன்னா பொங்கி வந்துட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்னு கேட்டபோது இந்த பையன் சொன்னால் இப்படி வரும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தையும் வச்சுட்டு எங்கிட்ட பால் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், அதனால தான் பால் கம்மியாக இருக்குது, அதனால தான் லேட் ஆச்சுங்கிற காரணத்தையும் சொன்னாங்க. அப்போ தான் அவங்க எல்லா மக்களும் அங்கே இருக்கிற பண்ணையார் எல்லாருமே இந்த ஒரு அற்புதமான ஒரு இது நடந்திருக்கிறத அறிஞ்சு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுற மாதிரி ஒரு இது பண்ணி இந்த இடத்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த தீர்த்த கூலி பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த குளம் இருந்தது. அந்த அப்படியே மூடிட்டு அந்த குளத்தை பார்த்தா நம்ம தீர்த்த கூலி ரவுண்டில் ரவுண்டாக்கிட்டு பாக்கி இந்த குளத்தை பார்த்திங்கன்னா பாக்கி உள்ள இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நேரத்துலேயே ஒரு குளம் இருந்திருக்குது, பெரிய குளம் இருந்திருக்குது. மூடி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எல்லோரும் பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்பளும் தண்ணி இருக்குது. இதைத்தான் நமக்கு தீர்த்தமாக இங்கேருந்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த இடத்தோட ஒரு வரலாறு. இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாகவும் நல்ல கிளியராகவும் தெரியணும்னா வேளாங்கண்ணி மாதோட புத்தகத்தை வாங்கி படியுங்க. இல்லைன்னா அன்னை வேளாங்கண்ணிங்கிற ஒரு சினிமாவே இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் அன்னை வேளாங்கண்ணி மாதா திரைப்படம் நடிச்சினாலே உங்களுக்கு அந்த படம் வரும். அதில் பார்த்திங்கன்னா இங்கே வரலாறுகள் அப்படியே ஃபுல்லாகவே அதை படம் எடுத்திருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அந்த நேரத்தில் பார்த்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச்சுக்கு வர்ற வழி தான். இது எதுக்கு மணல் கொட்டிக்கன்னா வேண்டுதல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுங்காலியே அங்கேருந்து இங்கே வந்துட்டு வருவாங்க, அதுக்கு வேண்டியது இதில் மணல் கொட்டிது அங்கே நேர்ச்சிக்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விடியற்காலை விண்மீன்கிற ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போகிற வழி தான் இது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சுருவங்கள் இருக்குது, பின்ன ஜெபமாலைகள் புக்ஸுங்கன்னு இப்போ நிறைய ஐட்டங்கள் இருக்குது, வேணுங்கிறவங்க இங்கே வாங்கிக்கலாம். இந்த சர்ச் தான் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டப்பட்ட சர்ச்சு. இந்த சர்ச்சோட பேர் தான் விடியக்காலை விண்மீன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபோட்டோவே வீடியோவே எடுக்க முடியல, அத்தனையும் லாங் சைட்லேருந்து நமக்கு இது கவர் பண்ண முடியும். இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலே இருக்கிற மிகப்பெரிய சர்ச்சும் மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சுமாக இருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை பெரிய பெரிய சர்ச்சில் வெறும் 5 ஃபேன் தான் மாட்டியிருக்கிறாங்க. ஏன் இத்தனை பெரிய சர்ச்சில் 5 ஃபேன் தான் மாட்டியிருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரியணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சர்ச்சுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், இந்த 5 ஃபேன் எதுக்காக மாட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இத்தனை பெரிய சர்ச்சில் இந்த 5 ஃபேனில் எப்படா காற்று வரும்னு, ஆனால் காற்று சூப்பராகவே வருது. அப்போ நீங்கள் இந்த ஃபேனை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போது இது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி உங்களுக்கு வரும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Part 3, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா Part 1, Part 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் Part 1, Part 2 எல்லாம் நீங்கள் பாருங்கள்.
அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட ஒரு ட்ராவலிங் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது எல்லாருக்கும் பாய்.